இல்லன்னு சின்ன பையன் சின்ன பையன் தம்பி ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு மெம்பர் கேட்டிருந்தாங்க, ஒரு பிகினர் வந்து ஃபார்ம் செட் பண்ணுனா எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன பேர்டு வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது. அதனாலேயே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேர்ட் செட் பண்ண போகிறோம்னா ஃபின்ச்சர்ஸ் மட்டும்தான். அதுக்குள்ளே ஒரு தொகை வச்சிருக்கிறேன், அந்த தொகையில் நம்ம இவ்வளோ இடத்துல இவ்வளோ பேர் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அமௌண்ட்டுங்கிறதோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தாலும் ஒரு இடம் வேணும். இப்போ ஒரு ஃபார்ம் செட் பண்ணணுன்னா நமக்கு வந்து ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கணுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ஹவுஸ் இருக்கணும். பஜ்ஜிஸ் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, ஃபின்ச்சர்ஸ் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை காக்கு எந்த பேர்டு வளர்க்குனாலும் நமக்கு சவுண்டு வரும். அதனால் நம்ம ஓன் ஹவுஸாக இருந்தால் நம்ம கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூமு, 10க்கு 10 ரூம் இருக்கணும் கண்டிப்பாக. 10க்கு 10 ரூம் இருந்தால் மட்டுமே நம்ம அதில் கொஞ்சம் ப்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம வசமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு தான் நம்ம பண்ணி ஆகணும். என்கிட்ட இடம் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த ரெண்ட்டில் நிறையா பிரச்சனைகளோடு நான் சந்திச்சிருக்கிறேன். ஐ மீன் நான் சந்திக்கல, என் ஃப்ரெண்டு சந்திச்சாரு, அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்னன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சத்தம் வரும், ஃபின்ச்சர்ஸில் எப்படி சவுண்டு வரும் அப்படின்னு கேட்காதானா, ஃபின்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 20 பேர் 30 பேர் 40 பேர் மேலே போயிடுச்சுனாலே சவுண்டு வரும் கண்டிப்பாக. அப்போ நமக்கு பிரச்சனைகள் வரும், அப்புறம் வந்து அதோட மோஷனால் ஸ்மெல் அடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் ரெண்ட்டை தவிர்த்துருங்க, மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஓன் ஹவுஸ் இருந்ததுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ 10க்கு 10 ரூம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஷெட் அடிக்க வேண்டியதில்லை. அப்படி 10க்கு 10 ரூமில் நான் வந்து மாடியில் டெரஸ்லலாம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10க்கு 10 ரூம் வந்து ஒரு 6000 ரூபாயிலேருந்து 10000 ரூபா வரைக்கும் ஆகும் உங்களுக்கு. அது உங்களுக்கு அந்த மெட்டீரியலை பொறுத்து காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அதனால் அது வந்து 6000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாக்குள்ளே வந்துடுங்க, அது வந்து கம்பல்சரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஷெட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னு வைங்களேன், இப்போ நமக்கு தேவை ஃபின்ச்சர்ஸ் வளர்க்க தான் போகிறோம். ஃபின்ச்சர்ஸுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபின்ச்சர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கேஜ் வேணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 பார்ட்டிஷன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், 20 பேர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 20 கேஜ் பார்ட்டிஷன் நம்ம ரெடி பண்ணணும். அது நீங்களாக ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 3 ரூபாயில் முடிஞ்சிடும், 3000 ரூபாயில் முடிஞ்சிடும். நீங்கள் வெளியில் கொடுத்து பண்ணுறீங்கன்னா ஒரு அந்தந்த மார்க்கெட் ரேட்டை பொறுத்து 5000 ரூபா வரைக்கும் வரும் உங்களுக்கு மேக்ஸிமம். இப்போ நீங்களே பண்ணினீங்கன்னா ஒரு 3000 ரூபாயில் அந்த கேஜி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஜி உங்களுக்கு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபுட் ஃபீடர் வாங்கணும். ஃபுட் ஃபீடரு அப்புறம் வாட்டர் ஃபீடரு. வாட்டர் ஃபீடர்னா இது ஃபுட் ஃபீடரு, என்னோடய ஓன் மேக்கில் தான் நான் ஃபுட் ஃபீடர் செஞ்சுருக்கிறேன். வாட்டர் ஃபீடர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 20 ரூபா மினி வச்சுப்போம் நம்ம. 20 ரூபா ஒரு செட்டு அப்படின்னா ஃபுட் ஃபீடரும் வாட்டர் ஃபீடரும் 10 ரூபா அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் ரேட்டுக்கு நான் வைக்கிறேன். நான் வந்து வெளியிலேருந்து மாட்டுறேன் வாட்டர் பாட்டிலில் தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ml, இது ஜாஸ்தி வந்துடும் ரேட்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா தான் வரும் ஃபுட் ஃபீடரு வாட்டர் ஃபீடரு. அது பார்த்தீங்கன்னா 20 கேஜிக்கு 40 பீஸ் வேணும் நமக்கு, 20 செட்டு வேணும். ஒரு பீஸ் வந்து 10 ரூபா மினி போட்டால் 40 செட்டு 400 ரூபா வந்துடும் உங்களுக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டு, நீங்கள் வந்து பானை வாங்கணும். பானை வாங்கும்போது உங்களுக்கு மினிமம் சின்ன பானை இவ்வளோ பெருசுலாம் வாங்குவீங்க, மேக்ஸிமம் ஒரு 40 ரூபா வரும் அந்தந்த ஊருக்கு தகுந்தாப்பில். 40 ரூபான்னு வச்சாலும் 20 பானை நீங்கள் வாங்கணும், ப்ளஸ் ஒரு நெக்ஸ்ட் மெட்டீரியல் வாங்கணும். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது வந்து நார் வாங்கினீங்க, அதான் நெக்ஸ்ட் மெட்டீரியல்னா மீன்ஸ் நார் தான், அது சில பேர் புரியாது. நெக்ஸ்ட் மெட்டீரியல்னா நார், அந்த பானைக்குள்ளே வைக்கிற நார். இந்த 4 திங்ஸும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். என்னென்னு சொல்லிடுறேன் திரும்ப, கேஜி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, இடம் ஃபிக்ஸ் ஆகிடும், கேஜி ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே என்னென்ன வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் ஃபீடரு, வாட்டர் ஃபீடரு, பாட்டு, ப்ளஸ் அந்த நெக்ஸ்ட் மெட்டீரியல் நார், இது 4 வந்து வாங்கி வைக்கணும். அதுக்குள்ளேயே வந்து நான் பாட்டு நார் இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கோனா. இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. இப்போ 20 பேர் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சிடணும். அதுக்காக தான் நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் பாட்டும் நாரும் போடுவீங்க, அதுக்காக முதலே வாங்குறது.
பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் ஃபீடரு, இதுதான் நானே மேக் பண்ணுறது. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். இதமாரி தான் இது வந்து எனக்கு 1 வீக்குக்கு வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில்லையே வந்து கீழே வந்து பாட்டிலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வெளியிலேருந்து வைக்கிற மாரியும் இருக்கும், உள்ளாரையும் வச்சுக்கலாம். அதுதான் 10 ரூபா, இது கொஞ்சம் ரேட் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பானை, இந்த சைஸில் தான் பானை வாங்கணும் நீங்கள். இதுதான் வந்து ஒரு இன்ச்சஸுக்கு தகுந்தாப்புல பானை. உங்களுக்கு ஓட்ட இல்லாத பானையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. அது ஏன்னா ஒரு பேர்டு உள்ளார இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இப்படி வரும்போது அந்த ஓட்டையிலேருந்து திடீர்னு பேர்டு உங்களை பார்த்துருச்சுன்னா பயந்துடும். சில பேர்டு செட்டான பேர்டு ஓகே, சில பேர் பயந்துருச்சுன்னா உடனே வெளில வரும்போது முட்டையை அப்படி தள்ளி விட்டுரும். அந்த வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஓட்டலாத பானையாக வாங்கிக்கிறோம், மேலேயே வந்து உட்காந்துக்கும், மேலேருந்து போய்க்கும். ஓட்டலாத பானையும் தென் அப்புறம் ஒரு ஃபுட் ஃபீடரு, அடுத்தது வாட்டர் ஃபீடரு, இதைமாரி வாங்கினாலும் சரி, பைசா இருந்தால் ஓகே. நான் வந்து மினிமம் வந்து ஒரு 20 ருபீஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் ஒரு கேஜிக்கு. ஒரு பாட்டுக்கு பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் தான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு தான் வாங்க சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய மெட்டீரியல் இதெல்லாம். இதெல்லாம் ஓகே. இப்போ அந்த ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினை வாங்கணும், 50 கேஜி தினை வாங்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது 3 மாதத்துக்கு வரும் கம்பல்சரி சின்சஸ் வாங்கிறதுக்கு. 3 மாதத்துக்கு வரைக்கும் தினை வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் ஒரு கட்டில் போன் வாங்கணும். கட்டில் போன்னா அந்த கடவா ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த ஓடு, அப்புறம் ஒயிட் கலர் சுண்ணாம்பு கட்டி, இது மூணுமே வந்து அதுக்குள்ளே ஃபுட்டு. இது கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுதான் முக்கியமான மேட்ரு. இப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ப்ரீடர்கிட்ட போங்க, இல்லைன்னா பெட் ஷாப்பில் போங்க. யுவர் விஷ், அது நீங்கள் எங்கே வாங்கினாலும் பேர்டு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான், பேர்டு வந்து தெளிவாக இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 150 ரூபாயில தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யார் யாருனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு தான் நம்ம பேர்டு கொடுப்போம் சின்சஸ் இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு. அப்போ நீங்கள் 40 பீஸ் வாங்குறீங்கன்னா, 20 ரூபாய் செட் பண்ணுறது, 40 பீஸ் வாங்குறீங்கன்னா மேலும் ஃபீமேல் தெரியாது, அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செட் பண்ணணும். 40 பீஸ் வாங்கும்போது நமக்கு 6000 ரூபா வந்துடும். அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் ஒரு தினை மூட்டை 2000 ரூபா, 8000 ரூபா போயிடும். ப்ளஸ் இந்த கட்டில் போனு, ஃபுட் ஃபீடரு, வாட்டர் ஃபீடரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20000 ரூபாக்குள்ளே வந்துடும். ஷெட்டு 10000 ரூபா, உங்களுக்கு 20000 ரூபாக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னன்னா 3 மாதம் வரைக்கும் அதுலேருந்து நம்ம கிளச்சி எடுக்கவும் முடியாது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ப்ளஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பேர்டை வந்து தெளிவாக நம்ம வந்து கற்றுக்க தான் முடியும் அதுலேருந்து. ஓகேங்களா? பேர்டு வந்து இப்போ 20 கார் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதுலேருந்து பேர்டு வந்து செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீல்டு இன்றைக்கி வருமா, முட்டை நாளைக்கு போடுமா, அதுமாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த பேர்டுலேருந்து உங்களுக்கு கற்றுக்க வேண்டியது அந்த 3 மாதத்தில் நிறையா இருக்குது. அதுவும் குறிப்பாக ஃபின்சஸ்ஸு, ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீமேல் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன், போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானையிலேருந்து முட்டையை தள்ளி விடும், முட்டை கரு ஒன்று சேராது, இதெல்லாம் நிறையா ஃபால்ட் வரும். அதெல்லாம் 3 மாதத்துக்கு அப்புறம், அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அது தெளிவாக இருக்கும். அந்த ஃபுட்டு என்னென்னு சொல்கிறேன், வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறது, எக் ஃபுட்டு கொடுக்கணும், ப்ரெட்டு கொடுக்கணும், பருக்கி கொடுக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அசோலான்னு ஒரு இது இருக்குது அது கொடுக்கணும், அப்புறம் வந்து சோறு. இந்த 5 வகையான தீவனத்தை டெய்லியும் ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த டெய்லியும் ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா பேர்டு வந்து தெளிவாக இருக்கும், அதுக்குள்ளே உங்களுக்கு பேர்டு மெச்சூரிட்டி ஆகிடும். 3 மாதத்துக்கு அப்புறம் மேட் பண்ணுறதுக்கு நம்ம போயிடும், அதுவாக மேட்டிங் அவர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீல்டு வரும், அதில் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதிகமாக ப்ராப்ளத்தை. அதை தான் முன்னாடியே சொன்னேன், முட்டை கீழே தள்ளி விடும், கருவு சேராது, இதெல்லாம் நான் வந்து முன்னாடியே சொன்னது. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதுமாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த 3 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், நல்ல பேர்டாக கற்றுக்கணும், நல்ல பேர்டாக உருவாக்கணும். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஃபுட்டு தான் மெயின், ஃபஸ்ட்டு இருக்கவே ஃபுட்டு தான். அதில் எக் ஃபுட்டு இதெல்லாம் பார்த்து நல்லா கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே, அது தண்ணி வந்து குளிக்கும், அதை குளிக்கும் போது உங்களுக்கு பவுலில் வைங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பவுலில் வச்சிங்கன்னா அது குளிக்கும், அப்படியும் தெளிவாகிடும் பேர்டு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஃபீட்ரு தண்ணி ஃபீட்ரில் தான் வச்சிருக்கிறேன். நான் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலில் வச்சிருவேன், எப்பாளைக்கு நான் சுத்தம் பண்ணுவேன் எல்லாத்தையுமே, எல்லா கேஜுமே சுத்தம் பண்ணுவேன். சுத்தம் பண்ணும்போது நான் ஒரு பவுலில் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் பவுலில் வைப்பேன். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பவுலில் தான் எடுத்துகிட்டு இதை உள்ளார வச்சுருவேன். 1 வாரம் வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பேர்டு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர்டாக மேலே மேலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்னா யாராவது தெரிஞ்சவங்க கூப்பிட்டு
ஐடென்டிஃபை பண்ணி போட்டுருங்க தனித்தனி கேஜில். போட்டதுக்கப்புறம் குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு தண்ணிக்கு செட் ஆகணும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டு செட் ஆகணும், அடுத்தது நம்ம ஃபுட்டுக்கு செட் ஆகணும். இதெல்லாம் செட் ஆகிறது ஒரு மாதம் 15 நாளாவது ஆகிடும். நமக்கு பேர்டுக்கு 15 நாளாவது ஆகிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நமக்கு நல்லா ஒரு பேர்டு வந்து ஹெல்த்தியாக ஆவரேஜுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம போடுற ஃபுட்டில். 3வது மாதம் பேர்டு தெளிவாகிடும், பயப்படாது நமக்கு. பயப்படாமல் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பேர்டு வந்து செட் ஆகிடும். செட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம விடணுமே, ஃபீல்டு விடணும். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை போட்டதுலேருந்து 15 நாள் நமக்கு குஞ்சு வந்துடும். சிக்கு வந்து நம்ம எடுத்துடலாம், ஓகேங்களா? அது ஆவரேஜாக நம்ம எத்தனை சிக்கு அப்படின்னு நம்ம வந்து அந்த சிக்கை பொறுத்து தான் இருக்குது, அந்த பேரண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அந்த கான்செப்டுக்குள்ளே போக வேண்டியதாக. இப்போ வந்து நீங்கள் ஃபார்ம் செட் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகுது, என்ன பேர்டு வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நான் வந்து ஒரு 20,000 ரூபாயில் எஸ்டிமேட் போட்டிருக்கேன். அந்த 20,000 ரூபாயில் என்னென்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஷெட்டு வந்து 6 ரூபாயிலேருந்து 10 ரூபாக்குள்ளே அடிப்பீங்க மேக்ஸிமம். நான் வந்து ஒரு 6 ரூபாயில் தான் வச்சுருக்கிறேன், ஏன்னா நான் 6 ரூபாயிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். 10க்கு 10 ரூமு நம்ம மேலே பண்ணுறோன்னா ஒரு ஷெட்டு போட்டு சுற்றி அடைக்கிறதுக்கு ஒரு 6 ரூபாயில் முடிச்சிடலாம். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜிக்கு வந்து 3 ரூபா செலவாகிடும். இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜ் முடிஞ்சோடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேஜிக்குள்ளே வைக்கிற பாட்டு, அப்புறம் ஃபுட் ஃபீடரு, வாட்டர் ஃபீடரு, அப்புறம் நெஸ்ட்டு மெட்டீரியல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 2000 ரூபாக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தென மூட்டை எடுப்பீங்க, அது ஒரு 2000 ரூபா வந்துடும். அதுக்கப்புறமா மெயின் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் பேர் வந்து செட் பண்ண போகிற பேர் வாங்கிறதுக்கு நமக்கு 6 ரூபாயிலேருந்து 6500 வந்துடும். அது அன்னைய மார்க்கெட் ரேட்டை பொறுத்து நான் ஒரு 6 ரூபா தான் வச்சுருக்கிறேன். அந்த 6 ரூபாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாக்குள்ளே இருக்கிறது தான். இப்போ ஒரு அதிகமாகவும் போகக்கூடாது, 50, 1 லட்சம் போகக்கூடாது. 20,000 ரூபாக்குள்ளே என்ன பேர்டு செட் பண்ணலாம், நம்ம ஒரு ப்ரீடராக ஆகலாம். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த பேர்டு நமக்கு செட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தில் ஃபின்ச்சஸ் நல்லா செட் ஆகும். நீங்கள் நார்மல் ஃபின்ச்சஸ்லேருந்து ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும், நல்லா கை கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒன்று பார்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் நான் எதுக்கு 20 பேர் போட சொல்கிறேன்னா, 5 பேர் 6 பேர்லலாம் செட்டே ஆக்க முடியாதுங்க. ஒரு வருமானங்கிறது ரொம்ப எடுத்தாலுமே அந்த இதுக்கே தான் போயிடும், தீவனத்துக்கே போயிடும். அதனால தான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் 20 பேர் வைக்கணும். 20 பேருங்கிறது நார்மல். ஒரு 5 பேர் நம்ம கை கொடுக்கலைனாவும் 15 பேர் கை கொடுத்துரும் நமக்கு, புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். 20 பேர் வாங்கினாலும் 5 பேர் கை கொடுக்காது. அந்த கை கொடுக்காத தான் நான் முதலே சொல்லியிருப்போம், அந்த முட்டையை தள்ளுறது, கருவு சேராது, சிக்குங்களுக்கு சரியாக ஊட்டாது, அப்புறம் எறும்பு பள்ளி தொல்லைகள் இதெல்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களோட பொறுப்பு. அதுதான் ப்ரீடராக ஆகிறதுக்கான முதல் படி. அந்த படி தான் வந்து நீங்கள் கால் எடுத்து வைக்கணும். அதுக்காக தான் நீங்கள் 20 பேர் வளர்க்க போது அந்த 3 மாதம் டைமே, அந்த டைமுக்காக தான் அந்த 3 மாதம் டைம், ஓகேங்களா? அந்த 3 மாதத்தில் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் 4வது மாதத்துலேருந்து ஒரு ப்ரீடராக ஆகிடுவீங்க. ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை லைக் பண்ணி பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுதான் சொல்கிறேன், லைக் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ப்ரீடராக ஆகிடுவீங்க. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது மாதத்துலேருந்து உங்களுக்கு முட்டை ஒரு பேராக சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முட்டை அது வேலையை அது பார்க்கும், அதுக்கப்புறம் நமக்கு சிக்கு வரும், அதுக்கப்புறம் அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறது நம்மளோட மார்க்கெட்டிங் நம்மளை பொறுத்து இருக்குது. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் அப்போ பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தாலும் பெட் ஷாப்பில் போய் கொடுத்து நீங்கள் அனுபவத்தை கற்றுக்கோங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க அந்தந்த ஊரில் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் கொடுக்குறது அப்படிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தனா ஒரு 20,000 ரூபா இருக்குதுன்னா நீங்கள் பேர்ட் செட் பண்ணணும்னு நினச்சா குழப்பாமல் நீங்கள் ஃபின்ச்சஸ்க்குள்ளே இறங்கலாம். அது இறங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசுக்குள்ளே தைரியம் வர வேண்டும். தைரியம் இருந்தால் மட்டுமே தான் இந்த பேர்ட்ஸ் இதில் வரணும். ஏன்னா நிறைய இழப்புகளை சந்திப்பீங்க, அதுக்கெல்லாம் மன தைரியம் இருந்தால் மட்டுமே தான் இந்த துறையில் நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். அதுக்கு ஃபின்ச்சஸ் வந்து நார்மல் ரேட்டு, அதனால் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதுதான் என்னோடய பணிவான ஒரு வேண்டுகோள். நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும், ஓகேங்களா? நான் இது செட் பண்ணுறதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 வருஷம். எனக்கு மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஷெட்டு போடுறதுக்கு எனக்கு 1.5 லட்சம் ரூபா ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா என்னோடய இது பார்த்திங்கன்னா 20க்கு 17, என்னோடய உள்ளுக்குள்ளே இருக்க ஷெட்டோட சைஸு எனக்கு 1.5 லட்சம் வந்துருச்சு. அது இல்லாமல் இரும்பு கிரும்புலாம் நான் வாங்கினதெல்லாம் அது தனி.
பார்த்தீங்கன்னா நான் வந்து இது செட் பண்ணது ரேட்லாம் மறந்துச்சு, இருந்தாலும் ஒரு தோராயமாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 20 to 20, 10 to 10 போடுறீங்கன்னா ஒரு 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா 8 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அது நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கனமாக நீங்களே பண்ணுறீங்க, ஆள் வந்து பத்த வைக்கிறவங்க மட்டும் வர வச்சுட்டு நீங்களே கூட மாட வேலை செஞ்சீங்கன்னா நான் சொல்கிற ரேட்டுக்குள்ளே முடிஞ்சிடும், 20,000 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த 20,000 ரூபாக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ரீடராகவும் ஆகிடலாம், ஒரு ஃபார்மும் ரெடி பண்ணலாம், 20 pair செட் பண்ணி அதுலேருந்து ஒரு நல்ல ஹீல்டு ஒரு மீடியமான வருமானம் நீங்கள் எடுக்க முடியும் உங்களால். ஓகேங்களா காய்ஸ்? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.